இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பகுதியில் 9 பாளையக்காரர் கிளர்ச்சி. கற்றலின் நோக்கங்கள்: இப்பாடத்தை படிப்பதால் மாணவர்கள் அறிந்து கொள்வது 1வது, தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை 2வது, பிரிட்டிஷுக்கு எதிரான கிளர்ச்சியில் புலிதேவரின் பங்கு 3வது, கட்டபொம்மனின் எழுச்சியும் பிரிட்டிஷ்க்கு எதிரான கிளர்ச்சியும் 4வது, மருது சகோதரனின் தலைமையில் 2வது கிளர்ச்சி. இந்தியாவின் பிற பகுதிகளில் நடைபெற்ற போலவே தமிழ்நாட்டிலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால உணர்வுகள் உள்நாட்டில் ஆங்காங்கே நடைபெற்ற கிளர்ச்சிகள் எழுச்சிகள் மூலமாக வெளிப்பட்டன. அவற்றில் முக்கியமானது கிழக்கு இந்திய வணிகக் குழுவிற்கு எதிராக பாளையக்காரர்கள் செய்த கிளர்ச்சியாகும். தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது பாளையக்கார முறை வளர்ச்சி பெற்றது. பாளையம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கிய நிலப்பகுதியின் உரிமையாளர் பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டார். பாளையத்திற்கு பெற்றத்திற்கு ஈடாக இராணுவ சேவையும் ஆண்டு காப்பமும் பாளையக்காரர் மன்னர் செலுத்த வேண்டும். ஆனால் சூழ்நிலைக்கேற்ப பாளையக்காரர் தங்களது கடமைகளிலிருந்து தவறியதோடு அதிகாரத்தையும் பெருக்கிக் கொண்டனர். அவர்களது எண்ணிக்கை, பரந்த வலிமை, உள்நாட்டு செல்வாக்கு, சுயேட்சை செயல்பாடு போன்ற காரணிகளால் பாளையக்காரர்கள் தென்னிந்திய அரசியல் கட்டமைப்பில் மிகவும் சக்தி மிக்கவராக விளங்கினர். தங்களது பாளையத்திற்குள் சுதந்திரமான மூல அதிகாரம் உடையவர்களாக தங்களை கருதி கொண்டனர். தங்களுடைய நிலங்கள் 60 தலைமுறைகளாக தங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் கூறிக்கொண்டனர். இவற்றை கிழக்கிந்திய வணிகர்களுக்குள் நிராகரித்தது. புலிதேவர் பாளையக்காரர்களை 2 பிரிவினர் இருந்தனர். மேற்கு பிரிவில் மாறவர் பாளையக்காரர்களும் தெற்கு பிரிவில் தெலுங்கு பாளையக்காரர்களும் இருந்தனர். நெல்காட்டு சேவல் பாளையத்தின் புலிதேவர் மாறவர் பிரிவிற்கும் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மன் தெலுங்கு பிரிவுக்கும் தலைவர்களாக கருதலாம். இவ்விருவருமே நவாபிற்கு செலுத்த வேண்டிய இஸ்து அல்லது கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அக்கம் பக்கம் இருந்த பாளையக்காரர்கள் எதுவும் ஒரு காரணத்தை கட்டி கப்பம் கட்டாமல் இருந்து வந்தனர். 1755 மாபாஸ்கான் பிரிட்டிஷ் படை தளபதி கர்னல் ஹெரான் தலைமையிலான படைகளின் உதவியோடு பாளையக்காரர்கள் மீது படையெடுத்து புலிதேவரும் மாறவ பாளையக்காரர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக உறுதியுடன் இருந்தனர். கர்னல் ஹெரான் மாறவர் குடும்பத்தவரை அடக்குவதில் தீவிரமாக இருந்தார். தனது ராஜதந்திர முயற்சிகள் மூலம் புலிதேவனின் மனதை மாற்ற கர்னல் ஹெரான் முயற்சித்தார். படைபலத்தை காட்டி மிரட்டினார். அவரது முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மேற்கிலிருந்து மாறவர்களை ஒன்று சேர்த்து தனது நிலையை புலிதேவர் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டார். பிரிட்டிஷாருக்கு எதிராக மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவி நாடினார். பிரிட்டிஷார் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அரசர்களிடம் டச்சுக்காரர்களிடம் ஆதரவு கோரினர். ஹைதர் அலி ஏற்கனவே மராட்டியர்களின் மோதலில் ஈடுபட்டிருந்தமையால் புலிதேவருக்கு உதவ முடியவில்லை. புலிதேவரும் அவரது கூட்டாளிகளும் அடக்கும் பொறுப்பை பிரிட்டிஷார் யூசப் கானிடம் அதாவது கானா சாஹிப்பிடம் ஒப்படைத்தனர். புலிதேவர் மதுரையை தாக்கி மாபாஸ்கானிடமிருந்து அதை கைப்பற்றினார். புலிதேவர் இந்த இராணுவ வெற்றி மகத்தானது. ஒரு இந்திய வீரர் பிரிட்டிஷாருக்கு எதிராக நின்று வெற்றி கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாறவர்களின் வீரத்தையும் தேசப்பற்றையும் அது வெளிப்படுத்தியது. ஆனால் மறுபடியும் மாபாஸ்கான் மதுரையை மீட்டார். கிழக்கிந்திய பாளையக்காரர்கள் மற்றும் திருவாங்கூர் அரசின் உதவியோடு யூசப் கான் பல வெற்றிகளை பெற்றார். கடுமையான போருக்கு பின்னர் 1759 நெற்காட்டும் சேவல் மீது தாக்குதல் தொடர்ந்தது. 1767 அது கர்னல் காம்பெல் என்பவரால் கைப்பற்றப்பட்டது. புலிதேவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ஒடுக்க வேண்டும் என்ற தனது எண்ணம் நிறைவேறாமலே அவர் இருந்தார். அவரது முயற்சிகள் தோல்வியில் முடிந்த போதிலும் தென்னிந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தை துவக்கிய பெருமைக்குரியவர் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன். தனது தந்தை ஜெகவீரபாண்டியனின் மறைவுக்கு பிறகு 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார். நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களால் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய வணிகக்குறுக்கும் சச்சரவு தோன்றி கப்பம் கட்டுவது சச்சரவுக்கு முக்கிய காரணமாயிற்று. 1792 கர்நாடகா உடன்படிக்கையின்படி ஆற்காடு நவாப் இந்த உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்திருந்தார். எனவே பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட வேண்டியிருந்தது. 1798 கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருந்தது. கலெக்டர் ஜாக்சன் தனக்குரிய அகந்திய முரட்டுத்தனத்துடனும் கட்டபொம்மனுக்கு மிரட்டல் கடிதங்கள் அனுப்பினார். வானம் பொய்க்கிறது, பூமி விளைகிறது, எதற்கு நாங்கள் ஆங்கிலேயருக்கு வரி கட்ட வேண்டும் என்று கட்டபொம்மன் கூறியதாக வழக்காறு உள்ளது. 1798 மே 31 கணக்கின்படி கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பத்தொகை நிலுவை 3310 பக்கோடா கழகம். பக்கோடா என்பது ரூபாயாகும். ஜாக்சன் தனது படையை கட்டபொம்மனுக்கு எதிராக அனுப்ப விரும்பினார். ஆனால் சென்னை அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. 1798 ஆகஸ்ட் 18 தம்மை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை அனுப்பினார். இதற்கிடையில் ஜாக்சனை சந்திக்க கட்டபொம்மன் திருக்குற்றாலத்திலும் ஸ்ரீவல்லிபுத்திரத்திலும் இருமுறை முயற்சித்தார். ஆனால் அவமதிப்பை மிஞ்சது. ராமநாதபுரத்தில் தான் கலெக்டரை சந்திக்க முடியும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டன.
இருப்பினும் கட்டபொம்மன் ஜாக்சனை தொடர்ந்து அவர் சென்ற பாதையிலே 400 மைல்கள் சென்று செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தை அடைந்தார். ஜாக்சனை சந்திக்க அனுமதி கிடைத்தது. இச்சந்திப்பின் போது கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கலெக்டர் முன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர். அதற்கு பிறகு அவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படலை. கட்டபொம்மன் ஜாக்சனுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டார். எனவே தனது அமைச்சருடன் தம்பி உமதருடனும் அங்கிருந்து தப்ப முயற்சித்தார். கோட்டை வாயிலில் மோதல் நடந்த லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். சுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்ட கட்டபொம்மன் தப்பித்து சென்றார். பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டபொம்மன் நடந்த உண்மைகளை விளக்கி சென்னை அரசாங்கத்துக்கு மேல்முறையீடு செய்தார். ஒரு குழுவின் முன்பு ஆஜராகுமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்டார். இதற்கிடையில் அரசாங்கம் சிவசுப்பிரமணிய விடுதலை செய்து கலெக்டர் ஜாக்சன் பணியிட நீக்கம் செய்து எனவே கட்டபொம்மன் வில்லியம் ஹாரம் ஜான் காசோ மேயர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன் ஆஜரானார். கட்டபொம்மன் குற்றமற்றவர் என்ற குழு தீர்மானித்தது. ஜாக்சனுக்கு பதில் எஸ்ஆர் லூசிங்டன் என்பவர் கலெக்டராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. ஆங்கிலேயர் கட்டபொம்மனின் குறையை போக்கினாலும் தான் பட்ட அவமதிப்பை கட்டபொம்மன் மறக்கவில்லை. தமது தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டதாக அவர் கருதினார். இச்சமயத்தில் சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை உருவாக்கினார். திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தனது தூதுவர்களை மருது பாண்டியை அனுப்பி வைத்தார். இவ்வாறு கட்டபொம்மனுக்கும் மருது பாண்டியருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டது. இந்த சம்பவங்கள் புதிய சிக்கலை உருவாக்கியது. 1798 ஆகஸ்டில் சிவகிரி பாளையக்காரரின் புதல்வரும் ஆலோசகரும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். சிவகிரி பாளையக்காரர் வணிகக் குழுவின் திரை செலுத்தும் பாளையம் என்பதால் சென்னை கவுன்சிலில் இந்த நடவடிக்கையை ஒரு சவாலாக கருதி கட்டபொம்மனுக்கு எதிராக போர் தொடுப்பதாக அறிவித்தது. பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுப்பு. 1799 மே திங்களில் சென்னையில் இருந்த வில்லோசி கிளப், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை போன்ற இடங்களில் பிரிட்டிஷ் படைகளை திருநெல்வேலிக்கு செல்லுமாறு உத்தரவிட்டார். மிகுந்த அதிகாரங்களை பெற்ற மேஜர் பர்னர்மேன் இந்த படைகளுக்கு தலைமை வகித்தார். 1799 செப்டம்பர் முதல் நாள் கட்டபொம்மனை சரணடையுமாறு அவர் இறுதி எச்சரிக்கை விடுத்தார். 4ஆம் தேதி பாளையங்கோட்டையில் வந்த சந்திக்குமாறு கூறினார். நல்ல நாள் பார்த்து விட்டு வருவதாக கட்டபொம்மன் பதில் அனுப்பினார். பானர்மேன் இந்த பதிலை அலட்சிய போக்கு என கருதி இராணுவ நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். செப்டம்பர் 5ஆம் நாள் கட்டபொம்மன் கோட்டை தாக்கப்பட்டது. 16ஆம் நாள் பாளையங்கோட்டைக்கு மேல் தளவாடங்கள் வந்து சேர்ந்தன. கோலார்பட்டியில் நடந்த மோதலில் பாளையக்காரர் படை பலத்த சேதமடைந்தது. சிவசுப்பிரமணியம் மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டார். கட்டபொம்மன் புதுக்கோட்டையை தப்பியுடன் களப்பூர் காலாடுகளில் இருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ஆட்சியாளர் கைப்பற்றி பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்தார். கட்டபொம்மனின் வீழ்ச்சி. பானர்மேன் சிறைபிடிக்கப்பட்டவர்களை பாளையக்காரர்கள் கூடியிருந்த சபையின் முன் நிறுத்தி பெயருக்குரு விசாரணை நடத்தி அவருக்கு மரண தண்டனை விதித்தார். செப்டம்பர் 13ஆம் நாள் சிவசுப்பிரமணியம் பிள்ளை நாகலாபுரத்திலும் தூக்கிலிடப்பட்டார். அக்டோபர் 16ஆம் நாள் கயத்தாரில் கூடியிருந்த பாளையக்காரர்கள் முன்னிலையில் கட்டபொம்மன் மீது விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் பானர்மேன் மரண தண்டனை அறிவித்தார். அக்டோபர் 16ஆம் நாள் கட்டபொம்மனுக்கு கயத்தாறு கோட்டைக்கு அருகே தூக்கிலிடப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமது வாழ்வின் இறுதி நேரத்தை ஒரு வீரனுக்குரிய பெருமிதத்துடன் எதிர்கொண்டார். மருது சகோதரர்கள். 1799 பாளையக்காரர்கள் கடுமையான வகையில் ஒடுக்கப்பட்ட போதிலும் 1800 மீண்டும் கிளர்ச்சி எடுத்து இச்சமயம் கிளர்ச்சி ஒன்றுபட்டதாகவும் இருந்தது. 1800 - 1801 கிளர்ச்சி 2வது பாளையக்கார போர் என்று பிரிட்டிஷ் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கிளர்ச்சியின் தன்மை முன்னதை விட மேலும் பெரிதாகவே இருந்தது. சிவகங்கையைச் சேர்ந்த மருது பாண்டியர், திண்டுக்கல்லையைச் சேர்ந்த கோபால நாயக்கர், மலபாரின் கேரளாவர்மன், மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய ஒரு பெரும் கூட்டணிவை இக்கிளர்ச்சியின் முன்னின்று நடத்தியது. 1800 ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் வெடித்த கழகம் விரைவில் ராமநாதபுரம் மதுரை பகுதிகளுக்கு பரவியது. 1801 மே மாதத்தில் வடக்கு பகுதிகளிலும் கழகங்கள் தோன்றின. மருது பாண்டியன் மேலப்பன் ஆகியோர் இதற்கு தலைமை வகித்தனர். கட்டபொம்மனின் சகோதரரான ஊமதுரை முக்கிய தலைவராக எழுச்சி பெற்றார். 1801 பிப்ரவரியில் ஊமதுரையும் அவருடன் சென்ற 200 பேரும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சாமர்த்தியமாக கைப்பற்றினர். அந்த கோட்டை மீண்டும் புனரமைக்கப்பட்டு எழுச்சியின் மையமாக மீண்டும் உருவெடுத்தது. மருது பாண்டியனால் அனுப்பி வைக்கப்பட்ட மதுரை ராமநாதத்தை சேர்ந்த 3000 பேர் பாஞ்சாலங்குறிச்சி படைகளுடன் இணைந்து கொண்டனர். இருப்பினும் பிரிட்டிஷ் படைகள் சுதாரித்து கொண்டு பாஞ்சாலங்குறிச்சியின் படைகளை வீழ்த்தின. அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் கோட்டையை தரைமட்டமாக்கப்பட்டது. உழவு செய்யப்பட்டு மீண்டும் குடிபோகாதவனும் உப்பும் ஆமணக்கும் எண்ணெயும் தூவப்பட்டது.
எஞ்சியிருந்த கடகக்காரர்கள் பிரிட்டிஷ் படைகளை முறியடித்தன. மருது சகோதரர்கள் அவர்களின் புதல்வர்களும் கொல்லப்பட்டன. 1801 நவம்பர் 16 நாள் பாஞ்சாலங்குறிச்சியில் மூமதுரை செவத்தாயா ஆகியோர் தலைகள் துண்டிக்கப்பட்டன. ஆங்கிலேயர் நடத்திய காட்டு மிராண்டித்தனம் அழிவு வேலைகளால் அப்பகுதி முழுவதும் படு பயங்கரமாக காட்சியளித்தது. 1799 மற்றும் 1800-801 ஆண்டுகளில் நடைபெற்ற பாளையக்காரர்கள் கிளர்ச்சிகளை ஒடுக்கியதன் மூலம் குறுநில தலைவர்கள் அறவே ஒழிக்கப்பட்டனர். 1801 ஜூலை 31 கையெழுத்திட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாடு முழுவதும் பிரிட்டிஷார் தாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். பாளையக்கார முறை முடிவையை சந்தித்தது. வணிகக்குழு அந்த இடங்களில் ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தியது. கற்றல் நடவடிக்கைகள். இப்பாடத்தின் கற்ற மாணவர்கள் அறிந்த செய்திகள். 1. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை செயல்பட்ட விதம். 2. திரை செலுத்துபவர்களாக பிரிட்டிஷாருடன் அவர்கள் மேற்கொண்ட உறவு. 3. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக புலிதேவரின் எழுச்சியும் வீழ்ச்சியும். 4. பிரிட்டிஷ் அகந்தைக்கு எதிராக வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரம் கலந்த போராட்டம். 5. மருது சகோதரர்களின் கிளர்ச்சியும் பிரிட்டிஷாரின் வலிமைக்கு முன்பு அதன் தோல்வியும். அவள் தான் முடிஞ்சது.